ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் கோம் கிச்சன். நம்ம சேனலில் நான் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச இடியாப்பம் செய்யலாம். இன்ஸ்டன்ட் இடியாப்பம் குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன். இடியாப்பம் மாவு 1.5 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி விட்டு இது கூட 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனை விட்டு நல்லா கலக்கிக்கலாம். நான் எடுத்த 1.5 கப் மாவுக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருந்தது. இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிணைஞ்சிக்கலாம். ஏன்னா கை வச்சா சுடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். கையில் விட்டு அதனால் தேங்காய் இல்லாட்டி ஆயில் ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. ஒட்டாமல் வரும் பாருங்க. சாஃப்டாக நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இடியாப்பம் புளியறது இருந்தால் அதில் போட்டு புளிஞ்சுக்கோங்க. எங்கிட்ட இல்லாதனால முறுக்குப்பொடியில் எடுத்திருக்கேன். இதில் போட்டு நம்ம இட்லி சட்டிலே புளிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த தட்டு ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் திக்காக வருது. நீங்கள் இதை விட குட்டியாக இருக்கிற ஓட்டையை எடுத்துக்கோங்க, இன்னும் சாஃப்டாக வரும் பாருங்கள். சூப்பராக ஊற்றியாச்சு. இதை வந்து இட்லி சட்டியில் வச்சு ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு இடியாப்பம். இது சந்தகம்னு சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து இன்றைக்கி இதுக்கு தேங்காய் பாலும் கரும்பு சர்க்கரையும் எடுத்திருக்கேன். இது எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் அதனால். ஆனால் தேங்காய் பால் காய்ச்சி குழந்தைகளுக்கு கொடுத்தா கருப்பட்டி போட்டு காய்ச்சணும், ரொம்ப நல்லது உடம்புக்கு, நெஞ்சுக்கும் பலம். அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் தேங்காய் பால் எடுத்துட்டால் ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் வீக்லி 2 டேஸ் காப்பிக்கு பதிலாக இந்த மாதிரி செய்வோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி தேங்காய் பால் செஞ்சு இடியாப்பம் செஞ்சு சாப்பிடுங்க. நான் வர வாரங்களில் தேங்காய் பால் வந்து எப்படி செய்கிறதுன்னு போடுறேன். என் குழந்தைகளுக்கு தாளிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ஊற்றி, இது கூட கடுகு, உளுந்து பருப்பு, பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வரமிளகாய் 2, 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இது கூட முந்திரி இல்லாட்டி வேர்க்கடலும் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இடியாப்பத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இடியாப்பத்தை பொடி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்கும். இது நல்லா கலக்கி விட்டு உப்பு போட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் மேலால் கொத்தமல்லி தழை தூவி விட்டுருக்கேன். லெமன் வேணும்னா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எனக்கு லெமன் டேஸ்ட்டு பிடிக்காது, அதனால் 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம இட்லி அரிசி ஊற வச்சு அதை வந்து இட்லி மாதிரி ஊற்றி நம்ம சந்தகம் செய்வோம் இடியாப்பம். இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சிடலாம். காலையில் டிஃபனுக்கு இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் கூட குழந்தைங்க வரப்போ குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.